வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு பிரதிநிதிகள் இலங்கை விஜயம் சஜித் பிரேவதாசவை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கான காரணங்கள் அடங்கி விசட அறிக்கை நாளை வெளியீடு எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தமக்கு சாதகமான தலைவர் ஒருவர் இலங்கையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கும் இந்தியா எமது ஆட்சியில் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என அறிவிப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சேர்ந்த எழுபத்தோரு பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேரும் பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேரும் கூடுதலாக தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பில் இருந்து ஆறு பேரும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஏழு பேர் அந்த செயற்பாட்டில் மேலும் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முப்பத்தி நான்கு ஐரோப்பிய ஒன்றிய பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பில் மூன்று கூடுதல் பிரதிநிதிகளும் எதிர்வரும் நாட்களில் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இருபத்தி ரெண்டு தேர்தல் தொகுதிகளிலும் விரிவான கண்காணிப்பை உறுதி செய்வதற்கு பார்வையாளர் குழுக்கள் தங்களது நடவடிக்கைகளை தொடங்கி கொள்ளன என்று தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதமர் பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தம பண்டாரின் பெயரும் கண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயரும் தற்போது வரையில் முன்வைக்கப்பட்டுள்ளது சஜித் வெற்றி பெற்றால் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார பிரதமராக வேண்டும் என கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மற்றொரு குழு உறுப்பினர்கள் கிரியல்லவுக்கு ஆதரவளித்து வருகின்றனர் இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றொரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசடு அறிக்கை கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி நாளை வெளியிடுகின்றது பவுனியாவில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அதன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் குழு கடந்த வாரம் கூடியிருந்தது இதன்போது சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து ஆராயப்பட்டிருந்தது அதன்படி சஜித் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கான காரணங்கள் அடங்கிய வெளியிடப்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் ஒவிசார் அரசியல் பந்தயத்தில் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்தியாவிற்கு முக்கிய நகர்த்தல் புள்ளியாகும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெளியுறவு கொள்கையினை வகுக்கும் போது இந்தியாவானது அதன் தேசிய பாதுகாப்பு மற்றும் கவலைகளை கருத்தில் கொண்டே செய்யப்படும் அவ்வாறு இலங்கையில் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்யும் போட்டியில் சில நேரடி தலையீடுகள் மூலமும் மறைமுக உள் நுழைவுகள் மூலமும் இந்தியா தனது பங்கை வகித்து வருவதாக கூறப்படுகிறது சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவானது இலங்கை பிராந்தியத்தில் ஆதிக்க அரசியலில் ஈடுபட்டிருந்ததற்கான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததால் நிலைமை மோசமடைந்ததை வரலாறுகள் காண்பிக்கின்றன அவ்வாறு ஒரு மாற்றத்தை விரும்பாத இந்தியா தற்போது இருபத்தி ஓராம் தேதி இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் தலைவரோடு சேர்ந்து பயணிக்கும் ஒரு பலமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறது இலங்கையுடன் ஒப்பிடும்போது இந்தியா ஒரு பெரிய நாடு என்பதுடன் பொருளாதார ஒத்துழைப்பையும் தாண்டி அவர்கள் இலங்கையின் மீது நாட்டம் கொள்வது புவிசார் ராஜதந்திரத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்று மேலும் ஐநா பாதுகாப்பு அமைப்பில் இந்தியா நிரந்தர இடம்பெறுவதற்கு அண்டை நாடுகளுடனான ஒத்துழைப்பு என்பது அவர்களுக்கு மிக முக்கிய ஆதரவு பொருளாகும் இதனை மையப்படுத்திய இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளுடனான நகர்வில் இந்தியா முக்கிய நகர்த்தலை மேற்கொள்கிறது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் என்பது மும்முறை போட்டியாளர்களையும் தாண்டி இந்தியாவிற்கு ஒரு இறுதி பலப்பரட்சியாக மாறியுள்ளதன் காரணமாக எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தமக்கு சாதகமான தலைவர் ஒருவர் இலங்கையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை இந்தியா எதிர்பார்க்கிறது ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாகதீபம் திலீபன் உண்ணாவிரத்தை ஆரம்பித்து ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு நினைவேந்தல் ஆரம்பித்ததோடு போராளி ருஷானின் தாயார் ரந்தன் சிங்கம் பொற்கொடியால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு முன்னாள் போராளி ஒருவர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு பலரும் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழ் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையான பனிரண்டு நாட்கள் அகிம்சை வழியில் நல்லூரில் நீராக அறந்தாமல் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி சாவை கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் ஓய்வூதியம் இதர கொடுப்பனவுகள் வரியற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் இலவச குடியிருப்பு மின்சார நீர்க்கட்டணங்கள் உட்பட அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார் வாகன தொடரணி செலுத்துதல் விசேட பிரமுகர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றையும் வழங்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ள அவர் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற போதும் குற்றங்கள் குறைகின்ற போதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியமில்லை என்றும் கூறினார் அனுராதபுரத்தில் வெற்றி நாட்டுக்கு நாடு அனுரவுக்கின்ற துணிப்பொருளில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டுவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முறை ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்று வெற்றியை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்க உள்ளீர்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது கடந்த காலங்களில் உணவு பொதிக்காகவும் பணத்திற்காகவும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற மக்கள் தற்போது மாற்றத்திற்காக பிரச்சார கூட்டத்திற்கு திரண்டு வருகின்றார்கள் அந்த மாற்றத்தை வழங்குவதற்கு திசை காட்டி தயாராக உள்ளது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் தற்போதைய நிலைமையினை நன்கு உணர்ந்து கொண்டுள்ளார்கள் எவ்வாறாவது எமது பிரச்சார செயற்பாடுகளை நிறுத்துவதற்கும் திட்டங்களை தீட்டிய வண்ணம் உள்ளனர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு தெற்கு உட்பட அனைத்து மக்களினதும் நம்பிக்கையினை வென்றெடுத்த அரசாங்கம் ஒன்று தேசிய மக்கள் சக்தி தலைமையில் உள்ளது ராஜபக்சக்களும் ரணில் விக்ரமசிங்கவும் வடக்கையும் கிழக்கையும் காண்பித்து தெற்கில் வாக்கு வங்கியை நிரப்பினார்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் முன்னிலைப்படுத்தினார்கள் முஸ்லிம்களால் தமிழர்களால் தேசியத்திற்கு பாதிப்பு என்று கூறி வாக்கு பெற்றார்கள் இடச்சாரத்துவ பயணத்தில் அறுபது ஆண்டுகளாக வாக்குகளை பெறுவதற்கு பயன்படுத்திய உக்தியையே தற்போது சஜித் பிரேமதாச பயன்படுத்துகின்றார் அவர் நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒன்பதாவது திருத்தம் நீக்கப்படும் என்றும் தேசிய கொடி மாற்றப்படும் என்றும் பிரச்சாரம் செய்கிறார் உண்மையில் அவர் பாவம் அவருக்கு புதிய கருது பொருட்கள் பிரச்சாரத்திற்கு தேவையாக உள்ளது அவற்றை கண்டறியுமாறு நான் கூறுகின்றேன் பிரித்தானியர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காக ஒன்றிணைந்த தலைவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதும் தங்களது அரசியல் நோக்கத்திற்காக மக்களை இன ரீதியாக பிரித்தாள முயன்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது மலையக மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழர்களுக்கான ஃபெடரல் கட்சி உருவாக்கப்பட்டது பின்னர் சிங்கள மட்டும் சட்டம் கொண்டுவரப்பட்டது அதன் பின்னர் மொழி பிரச்சனை உருவானது தொடர்ந்து சிங்கள தமிழ் முஸ்லிம் கலவரங்கள் தோன்றின இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வட்டுக்கோட்டையில் தீர்மானம் எடுக்கப்பட்டு வடக்கு கிழக்கு இளைஞர்கள் தனிநாடு கோரி ஆயுதங்களை தூக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பயங்கரவாத தடை சட்டம் அடக்குமுறை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஜிஆர் லலித் காமினி ரணில் உள்ளிட்டவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ் நூலகத்திற்கு தீயிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கறுப்பு ஜூலை கலவரத்தை மேற்கொண்டார்கள் அது மட்டுமின்றி பின்னர் அந்த போராட்டம் சிவில் யுத்தமாக மாறி அது இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நீடித்தது உயர்த்தனாயிர சம்பவங்கள் இன்னமும் பிரிவினையை உருவாக்க முயன்றன ஆனால் தொடர்ந்தும் அவிதமாக பயணிக்க முடியாது நாங்கள் வடக்குக்கு ஒன்றையும் தெற்குக்கு ஒன்றையும் கூறுவது கிடையாது இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சம அந்தஸ்துடன் வாழும் சூழலை உருவாக்குவதுதான் எமது இலக்காகும் என்று தெரிவித்தார்